படம் பார்க்கும்போது எல்லா தரப்பு மக்களையும் அது பார்க்கணும். லைக் ஒரு டீனேஜ், ஒரு 20-22 வயசு பையன், அதே டைம் வந்து ஒரு மேரேஜ் ஆன ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருத்தர், ஒரு 60 வயசில் இருக்கிற, இப்படி எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் ஸ்டோரி பண்ணேன். அது பிளான் பண்ணி தான் சார் நான் பண்ணேன். அதுக்காக நிறையா நான் ஒர்க் பண்ணேன். ஒவ்வொன்றையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுதிட்டே இருந்தேன், நிறையா மாறிட்டே இருந்தது. ஃபைனலாக டீம் கூடையும் டிஸ்கஸ் பண்ணி எடிட்டிங்கில் நிறையா ஒர்க் பண்ணி கடைசியாக தான் சார் நம்ம இந்த இந்த ஃப்ளோ பிடிச்சோம். வினோத் கிஷன் சார் நீங்கள் சொல்கிறீங்களே? ஆ இல்லை இல்லை சார், அப்படிலாம் எதுவும் வைக்கல சார். ஏன்னா எனக்கு நீங்கள் வினோத் கிஷன், அபிராமி வெங்கடாச்சலம் அவங்கள சொல்கிறத கூட கொஞ்சம் ஆலோசிக்கலாம், பட் ஆதித்யா பாஸ்கர் அம்மா அபிராமி பேர் வந்து அந்த மாதிரி எனக்கு தோணலை சார். அப்படிங்களா சார்? அது பிளான் என்ன சொல்றது? என்ன என்னண்ணே ஏண்ண அது பல அவ்வு தானே ஏஜுக்கு, அதுக்கு என்ன பண்ணிட்டு போவோம்? இல்லை அது நான் சொல்கிறேன், மேம் கிட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோனில் தான் ஸ்டோரி சொன்னேன், இவங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் பாதி நேரம் வந்து நான் என் பெட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த இதில் வந்து, இல்லை நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பட் மற்ற ரெண்டு கதைக்குமே ஆப்ஷனாக நம்ம யாரையாவது போகலாம். அம்மா அபிராமி மேம் பக்கா, அவங்க இல்லைன்னா நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறேன், அவங்க இல்லைன்னா கூட வேறு யாரும். பட் இந்த சித்ரா கேரக்டருக்கு வந்து இவங்க தான் பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணேன் மேம். மேம் உங்களுக்கு நான் ஃபோனில் சொல்கிறதுனால புரியல போல், நீங்கள் எனக்கு உங்கள் டேட் மட்டும் ஒரு தடவை வந்து நான் கொடுங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கும் ஒத்துக்கலை. அப்புறம் கடைசியாக தான் ஒரு தடவை வந்து வாங்க வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் நான் சீன் பை சீன் நான் சொன்னேன், அப்புறம்தான் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா மேம் வந்து மொதல் பேசும்போது இந்த படத்தில் எனக்கு என்னங்க ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் கேட்டாங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி. ஆதித்யா, ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ. நீங்கள் வந்து எதனால் இந்த ஒரு பர்டிகுலர் கதையை சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் ஆஃப்டர் 96 ஹியூஜ் சக்ஸஸ்க்கு அப்புறமா யூ எஸ்டாப்ளிஷ் யூர் செல்ஃப், நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும். இந்த பர்டிகுலர் கதையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நல்லா இருந்ததுங்க மெயினாக. அதாவது இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது, என்னால் வந்து அதை கேரி பண்ண முடியும்னு தோணிச்சு. ஈஸியாக இருக்கும்னு சொல்லலை, பட் சொதப்ப மாட்டேன்னு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு இதில். சரி ஓகே, படித்தேன். படித்தப்ப இருந்த அவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்களோ, அந்த ஸ்கிரிப்டில் எப்படி இருந்ததோ, அதே ஃப்ளேவரை ட்ரெய்லர்லையும் அதே ஃப்ளேவரை வந்து படத்துலையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ளூக்கில் ரொம்ப அப்படி இதுவாக செலக்ட் பண்ணலை நான். ஓகே, என் டிசிஷன் தப்பாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ், சந்தோஷமாக இருக்கு. ஓகே, ஒரு நியூ டீம், எல்லாருமே வந்து புதிய முகங்கள் அப்படின்றப்போ, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றப்போ எப்படி அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க? ஹவு டு யூ ட்ரஸ்ட் தெம்? இல்லை, நம்பிக்கையை நான் ஏர்ன் பண்ணேன்னு கேட்குறீங்களா? இல்லை நான் ஹவு டு யூ ட்ரஸ்ட் தெம்? அவங்க அவங்களை எப்படி நீங்கள் நம்புனீங்க? அவங்களை எப்படி நான் நம்பினேன்னு கேட்குறீங்களா? இல்லை, இதில் வந்து எனக்கு அவர் மியூசிக், அவர் கூட நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் தெரியும், அவர் டேலண்ட் தெரியும். அவங்க சொன்ன மாதிரி, இப்போ டிரெக்டர் சார் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிற எல்லாரோட டேலண்ட்டும் வந்து ஒரு இப்போ இருக்கிற அந்த ஒரு சர்க்கிளில் ஒரு 1 ஸ்டெப் அஹெடாக தான் இருக்காங்க. இன்னும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஓகே, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் வெளியே வரல. பட் மற்றபடி அவங்க ஒர்க் நான் பார்த்துருக்கேன்ல, என்னோட அறிவு கெட்டின வரைக்கும் அவங்க வந்து நான் பார்க்குறதுல சூப்பரான இதுவாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எல்லாருமே ஸ்டார்டிங்கிலேருந்து போனவங்க தானே, எல்லோரும் எடுத்த நேடர். ஸோ தட்ஸ் வை மேம். அண்ட் இவங்களை எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த ப்ராஜெக்டுக்கு முன்னாடியே தெரியும் இவரோட, இவர் எங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ அதான் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நம்பி தான் குதித்தேன். சரி ஓகே, எதுவும் கெட்டு போகல, சூப்பராக இருக்கு. ஏ சார் வருவார். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப சாரி கேட்டிருந்தார். வினோத் கிஷன் சாரை நீங்கள் சொல்கிறீங்க, அவர் வந்து இப்போ ஷூட்டில் இருக்காரு சார். இது வந்து சடனாக பிளான் பண்ணது சார். ஸோ அதனால் இந்த நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான் சார். இந்த ஆதித்யா பாஸ்கர், அம்மு அபிராமி, வினோத் கிஷன், அபிராமி வெங்கடாச்சலம், டெல்லி, நாங்கள் எல்லாருமே ஒரு டீம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். என்ன ரீசன்னா சடன் பிளான் சார், அதனால்
அவங்களோட ஷூட்டை விட்டுட்டு அவங்களால வந்து வர முடியலை. அது ஒன்று தான் ரீசன். பட் இதோட ப்ரொமோஷன் முடிய போகிறதில்ல, இன்னும் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்து வரேன்னு வருவாங்க, எனக்கு 100% தெரியும். அண்ட் ஆகா டீம் அவங்க ஏன் வரலன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்பர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வர முடியாத காரணத்தினால அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவருக்கு இந்த ஸ்டேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சார். அதனால் அவங்க பின்னாடி நினைச்சிருக்கிறாரு. அவ்வளோதான், இதில் என்ன, இதில் வந்து ரொம்ப டெப்த்தாக யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது சார். இல்லை சார், அப்படி இல்லை, ரீசன்ட் இருக்குது சார். இல்லை அது புரியுது சார். எஸ் சார். அது அவரோட லுக்கு பார்த்தோம் சார். அவர் எனக்கு புரியுது சார். அந்த அந்த நீங்கள் ஏன் அந்த ஐடென்டிட்டி போட்டிங்கன்னு கேட்கு. நீங்கள் நோ 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 சார், இது சார் நான் ஒரு மிகப்பெரிய நான் எனக்கே மிகப்பெரிய கடவுள் பற்றியிருக்கு சார். அந்த மாதிரிலாம் இல்லை, அது தனிப்பட்ட முறை. எஸ் சார் சார், அதான் அது பிளான்டு இல்லை சார், சீரியஸாக பிளான்டு இல்லை. எங்களுக்கு கடைசி நேரத்தில் கிடைச்ச ஆக்டர் அவர் தான். நான் சீரியஸாக சொல்கிறேன், அவர் நாங்கள் பிளான்டாக எதுவும் அவருக்கு வந்து ஸ்பாட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுக்கல. அவங்க அங்கேருந்து கிளம்பி வருவாங்க, சீரியஸாக ஷூட் வந்து இப்படி தான் போச்சு சார். ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, நீங்கள் ஒரு பனியனோடு நிற்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் ஒரு பனியனோட ரிமூவ் உள்ளே அவர் போட்டிருந்ததை கூட நான் கவனிக்கலை. இதை நீங்கள் நம்ப மாட்டினாலும் அதுதான் உண்மை. எஸ் சார். எஸ் சார். எஸ். நோ சார், நோ சார், இது சீரியஸாக பிளான்ட் இல்லை சார், பிளான்ட் இல்லை, உண்மையிலே பிளான்ட் இல்லை. நான் தான் சொல்கிறேனே சார், எங்கள் படத்தில் வந்து ப்ராப்பராக செட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஷூட்டுக்கு முன்னாடி இப்படி போடணும் அப்படிலாம் இல்லை. அவசர ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 5 சீன்ஸ் 6 சீன்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம். மினிமம் 6 சீன்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்தே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு இது இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு உண்மையிலே வந்து டைம் கிடையாது, நான் போய் சொல்லலை. ஸோ ஷர்ட் போட்டிருந்தாரு சார், ஷர்ட் வேணாம் சார், ரிமூவ் பண்ணிட்டு வாங்க சார், ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, அவர் வருவார், அவர் கூட சண்டை போடுங்க சார், இதுதான் நான் வந்து சொன்னேன். ஸோ அவர் ரிமூவ் பண்ண அந்த ஷர்ட் போட்டிருந்தப்போ அது போட்டிருந்தாரான்னு கூட நான் கவனிக்கலை. இப்போது படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார். அப்புறமா அந்த அன்றைக்கி எடிட் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்பாட்டில் அது தெரியலை. அண்ட் அது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போயே அதை கால்கிட்ட சொல்லியிருப்பேன் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். வேற எதுவும் இல்லை சார், வேற எதுவும் இல்லை. இல்லை சார், நான் அவர் அவர் தான் திருந்திடுவாரே சார் கடைசியில். அவர் வந்து சொன்னோன்னே சூழ்நிலைகள் தான் எதிரியே கெட்டவங்களே தவிர, கெட்டதான் மாறுதே தவிர யாரும் கெட்டவங்களை காட்டலாம் சார். தேங்க்யூ.